ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வியூஸ். ரிபப்ளிக் டே, தைப்பூசம், சாட்டர்டே, சண்டேன்னு இந்த வாரம் மட்டும் நாலு நாள் கம்ப்ளீட்டான ஒரு வீக்கெண்ட் பேக்கேஜாக லீவ் கிடைக்குது. நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா அப்போ ரொம்ப ஈஸியாக போக வேண்டிய ஒரு இடம் இருக்குது. ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லப்படுற ஏலகிரி தான். அங்கே நீங்கள் போனீங்கன்னா முதல்ல பார்க்க வேண்டிய கோவில் இந்த மலை கோயில் தான். இங்கே முருகப்பெருமான் சின்னதாக ஒரு மலையில் வீற்றிருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான். இந்த கோயில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஏலகிரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பாருங்கள். ஒரு சின்னதாக மலை அடிவாரம், அதில் படி ஏறுற மாதிரியான ஒரு செட்டப். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த படி ஏறிடலாம். கார் பார்க்கிங், ஆட்டோ ஃபெசிலிட்டிலாம் தனியாக இருக்குது. வயசானவங்க பாதிப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி காரில் வந்து நீங்கள் இங்கே இறங்கிக்கலாம். லோக்கலாக ஆட்டோவில் இருந்துலாம் கூட எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போகிறாங்க. அப்படியே நம்ம படியை ஏறி கிளைம் பண்ணோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரியை பார்க்க முடியும். மலை மேலே நீங்கள் ஏறின உடனே பார்க்கக்கூடியது அங்கே இருக்க விநாயகர் சன்னதி. அதுக்கு சைடில் தான் இந்த கோயிலோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிலையை பார்க்க முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானும் வள்ளி தாயாரும் குறவன் குருத்தியாக வந்து காட்சி அளிக்கிறாங்க. இது வேற எந்த கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. வந்து நீங்கள் சைடில் போனீங்கன்னா மெயின் கோயிலோட பிரகாரம் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இங்கே தான் முருகப்பெருமானோட கோயில் மலை மேலே இருக்குங்க. சுத்தீரும் அழகாக பனி சூழ்ந்த ஒரு மலை மேலே இந்த மாதிரியான ஒரு முருகன் கோயில் அமைதியாக இருந்தால் யாரு தாங்க போக வேணான்னு நினைப்பாங்க. ரொம்ப அமைதியான ஒரு சூழல், பெஸ்ட்டு ஃபார் ஃபோட்டோஷூட்ஸ். எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். Thank you.
இங்கேருந்து நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோவில் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்ற சிவன் கோவில். இதோட போகிற பாதை ஒத்தடி பாதை மாதிரி இருந்தாலும் இது வந்து ரீச் ஆகிற இடம் ரொம்ப சூப்பரான ஒரு மலைப்பகுதியாக தான் திகழுது. அங்கே கொடுத்துருந்த படிகளில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஒரு சிவன் கோயிலை பார்க்க முடியும். மலை உச்சியில் தனியாக பனிமூட்டம் சூழ ஒரு சிவலிங்கத்தை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அந்த சிவலிங்கத்துக்கு உள்ள சிவன் பார்வதி தவம் இருந்து காட்சி அளிக்கிற மாதிரியான ஒரு காட்சியை நீங்கள் வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு மினி கைலாயம்தான். இந்த பனிமூட்டத்தை பார்த்து ஏதோ விடியகாலன்னு நினைக்காதீங்க. காலையில் 11:30 நாங்கள் அப்படியே அங்கே இருக்கிற புல்வெளியில் உட்காந்து தியானம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா சைடில் எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் உட்கார்ந்து தவம் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பையும் அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலை வந்து ஏலகிரீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் மற்ற எல்லா இடங்களோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. கோவில் முன்புறம் இங்கேயே நமக்கு என்ட்ரி கிடையாதுங்க. மொபைல் கேமரா எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். இங்கே வந்து இன்னொரு வியக்கத்தக்க ஒரு விஷயம்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்க நந்தி ஒன்று வந்து கருவறை நோக்கியும் இருக்கும், இன்னொன்று இங்கே ஆப்போசிட்டில் இருக்க லிங்கத்தை நோக்கியும் இருக்குங்க. ஸோ ரெண்டு லிங்கம் இந்த மாதிரி பேக் டு பேக் இருக்கிறது எந்த கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஏலகிரீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நிலவூரில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான கதவநாச்சியம்மன் கோவில் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. இங்கேருந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஏரியை நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஏரியை தாண்டின உடனே இந்த மாதிரி ஒரு சூப்பரான அம்மன் கோவிலை பார்க்க முடியும். இந்த கதவநாச்சி அம்மன் கோவில் அமாவாசை மற்றும் பௌர்ணமிகளில் சிறப்பு பூஜையெல்லாம் நடக்குமா? இது க்ளோஸ் ஆயிருந்தது நாங்கள் போகும்போது, ஏன்னா 1 to 2 போல் மதிய லஞ்ச் டைம்ன்றதுனால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. டைமிங் நீங்கள் கரெக்டாக விசாரிச்சுட்டு போங்க. இதோ உள்ளே தெரியறது தான் கோபுரம். எவ்வளோ வந்து பிரமிப்பு, அழகாக பச்சை பசேர்னு இருக்குங்க கோயில் எல்லாமே. அப்படியே என்னையே மறந்து நின்னுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். கோவில் பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஏரியை நீங்கள் பார்க்க முடியும், இல்லைனா தீர்த்த குளம்னு சொல்லலாம். இங்கே வந்து மக்கள் எல்லாம் கட்டு சோறுலாம் கட்டி எடுத்துகிட்டு வந்து ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்து சாப்பிட்றாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அ
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இங்கே இருக்கிற ஃபேமஸான பேர்ட்ஸ் பார்க், ஃபண்டோரா பேர்ட்ஸ் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய பார்க் இருக்குது, பட் இது ரொம்பவே ஃபேமஸ், நல்லாவும் இருந்தது. இங்கே டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் ரேபிட் ஃபீட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இவங்களோட நோக்கம் என்னென்னா, பெட் அனிமல்ஸை எவ்வளோ கேர் அண்ட் அஃபெக்ஷனாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு செட்டப்பாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக சிக்ஸ் அண்ட் கலர் சிக்ஸ்க்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணலாம். அவங்க வந்து ஃபுட் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்குற ஃபுட்டை நம்ம காமிச்சாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அடுத்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்குக்குள்ளே நம்மளை அமுச்சிடுவாங்க. ஒரு ஒரு கேஜாக இருக்கும், அங்கேவும் வந்து நமக்கு ஃபுட் கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் கை நீட்டினா போதும், பேர்ட்ஸ் வந்து அழகாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோடய லாஸ்ட் ஆப்ஷனை நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஏலகிரி வியூ பாயிண்ட். கிளைமேட் அண்ட் வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும், வெதர் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு குட்டியான ஒரு ட்ரக்கிங் மாதிரி நம்ம போகணும். இங்கே காரெல்லாம் போகுங்க, பட் காரை நீங்கள் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு மலை வந்து கொஞ்சம் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 minutes போல், படியெல்லாம் பெருசாலாம் போடலை, அப்படியே நீங்கள் பிடிச்சி பிடிச்சி தான் மேலே ஏறணும். அதனால் பெரியவங்க வயசானவங்களுக்கெலாம் இந்த பிளேஸ் வந்து அட்வைசபிளாக இருக்காது. அதனால தான் நான் லாஸ்ட்டாக வந்து இந்த ஆப்ஷனை வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு 2 view points போல் கொடுத்துருக்காங்க. பெருசாக வந்து பெரியவங்களை என்னால் பார்க்க முடியல, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பெருசாக வரலை. நல்ல நேச்சர் ஃப்ரெண்ட்லி ஃபோட்டோகிராஃபீஸ் எடுக்கணும், ஃபோட்டோஷூட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் போடணும்னு நினைக்கிறவங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் சீனரியை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே ஒரு சில யங்ஸ்டர்ஸ் சேஃப்டி மெஷர்ஸ் கூட இல்லாமல் இந்த மாதிரி பாறைகள்லாம் ஏறி போய் ஃபோட்டோ எடுக்கிறது, நேச்சர் என்ஜாய் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. நம்ம இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் யாருக்கும் தொந்தரவும் வந்துடக்கூடாது. நம்ம நம்மளை பார்த்துக்கணும், நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நினைக்கிறவங்க யாரும் இதை பண்ண மாட்டாங்க. ஏலகிரி போகிறதெல்லாம் ஓகே, ஆனால் எங்கே தங்கிறது? நீங்கள் உங்கள் இஷ்டந்தாங்க, எங்கே வேணாலும் நீங்கள் தங்கலாம். நீங்கள் எங்கே தங்கினாலும் நான் வந்து ஒரு 1 day இல்லை 1/2 day போல் இந்த ரெசார்ட்டுக்கு போய் பாருங்கன்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ரெசார்ட் மாதிரி இல்லைங்க, பெரிய கோட்டை மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு பாகுபலி ஷூட்டிங் செட்டப்புக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. இது என்ன வந்து ரெசார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது பேரே ஏஆர் தங்கக்கோட்டை. பேரில் மட்டும் இல்லைங்க, ஃபுல்லாக கோல்டன் ஃபினிஷில் வச்சு ஒரு பேலஸ் செட்டப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கோட்டை மேலே மதில் சுவர் மேலேயும் காவலர்கள் எப்படி நிற்பாங்களோ, கேடயத்தோடவும் ஈட்டியோடவும் அந்த மாதிரி ஒரு ஒரு செட்டப்பும் கொடுத்துருந்தாங்கங்க. அப்படியே நான் பிரமிச்சு போயிட்டேன். ஒரு ஒரு ரூமும் ஒரு ஒரு பிளாக்கும் நந்தவன செட்டப்பு, பிருந்தாவனம் செட்டப், கோவில் செட்டப்புன்னு தனித்தனியான பிளாக்ஸ் இருந்தது. உங்களுக்கு எந்த மாதிரியான பிளாக் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் வீடியோவுமே வந்து ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன், லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ரெசார்ட் உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோஷூட்க்கு மட்டுமே ஒரு ஃபுல் டே தேவைப்படும் போல இருக்கு. அவ்வளோ பெரிய ரெசார்ட்டுங்க, என் லைஃப்பில் இப்படி ஒரு ரெசார்ட்டை நான் பார்த்ததே கிடையாது.
ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபுட்டுலேருந்து இங்கேவே வந்து போட்டிங் செட்டப்லேருந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வெளியில் வேறு எந்த ரெசார்ட்டில் தங்கினாலும் ஒரு ஒன் டே போல் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே நீங்கள் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு அலௌடு உண்டு. நீங்கள் அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வெளியில் நீங்கள் வாங்கிக்கிட்டு உள்ளே வந்து ஒரு ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு திருப்பியும் உங்கள் ரெசார்ட்டுக்கே நீ கூட நீங்கள் போயிடலாம். இது ரிசப்ஷன் என்ட்ரி, இதுவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு ஒரு பொருளுக்குமே வந்து நுணுக்கமாக வந்து செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ வந்து எல்லாமே காஸ்ட்லியான பொருள், அந்த காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா சிலைகளும் அற்புதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க டிஸ்பிளேயில். இதை வந்து ஒரு ரிசப்ஷன் ஹால்னால் யாராவது நம்புவாங்களா சொல்லுங்கள். இந்த தங்கக்கோட்டை ரெசார்ட்டை சுற்றி பார்க்கவே நமக்கு ஒரு ஃபுல் டே ஆகும் போல இருக்கு. ஏலகிரி போனீங்கன்னா இந்தந்த பிளேசஸ்லாம் கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏலகிரிக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.